வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்த் இந்தியன் ஸ்டைல் சமோசா. அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 1/2 கேஜி, உப்பு, சோடா மாவு, நெய், ஓமம், அப்புறம் மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி. உள்ள ஸ்டஃப்பிங்க்கு உருளைக்கிழங்கு வேக வைத்தது, அப்புறம் துண்டா நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, தனியா, கொத்தமல்லி, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, அப்புறம் லெமன். சமோசா வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ சமோசா எப்படி பண்றதுன்னு செய்முறையை பார்க்கலாம். சமோசா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மைதாவை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஓமம் எடுத்து கொஞ்சம் அதை க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, வாசனையும் வரும். அந்த மைதாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிட்டிக்கை சோடா மாவு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய். நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு லம்ப்ஸ் வராமல் இருக்கணும், பபுள்ஸ் வராமல் இருக்கும், சமோசா மேலே கிராக்ஸ் விழாமல் இருக்கும், அதனால நெய் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசையணும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து டைட்டாக பிசையலாம். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பிசையணும், இந்த லெவலில் தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நான் இந்த மாவு பிசையறதுக்கு ஒரு அரை கிளாஸை விட கம்மியான தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த மாவு வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயில் வச்சுக்கோங்க. கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு சூடாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தனியா எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கோங்க லேசா. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக சீரகத்தூள், சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் போடிட்டோம், கூடவே இந்த நம்ம க்ரஷ் பண்ண இந்த தனியாவை ஆட் பண்ணிக்கலாம். முழு தனியா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லேசாக வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க லேசாக கையில் அமுத்தி பெரிய பெரிய பீசஸாக வேணாம், கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக ஆட் பண்ணிக்கோம். எல்லா உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிட்டேன். லேசாக எண்ணெயில் கலக்கிக்கோங்க.
வெச்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த லெவல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வரைய ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள், அப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் உருளைக்கிழங்குல, அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியான இருக்கிற கொத்தமல்லி அதையும் சேர்த்து ஒரு 1 மினிட்க்கு கலந்துக்கோங்க எல்லாத்தையும். கலரு கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை மசாலா அது போற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நிறுத்திடுறேன். உருளைக்கிழங்கு அடுப்பை நிறுத்தினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமனா அது மேல புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சமோசா பண்றத பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பண்ற மாதிரி பெரிய பெரிய உருண்டைங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி வெடிப்பு இல்லாம, நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வெடிப்பு இல்லாம உருண்டை வரும். இந்த மாதிரி ப்ரௌன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா மாவு மேல போட்டுக்கோங்க எட்டாம வரத்துக்கு. அப்புறமா நம்ம பண்ணி வச்ச உருண்டைய திரட்டலாம். ரொம்ப மெலிசாவா இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, மீடியமா தரட்டும். இப்போ தரட்டினதுக்கு அப்புறமா இத சென்டர்ல இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நமக்கு 2 பீஸ் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஓரத்துலலாம் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் இந்த ஓரத்துலலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்ம கோன் மடிச்சுட்டு ஒட்டுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கோன் மடிக்கிறோம், காமிக்கிறேன். இதை என்ன பண்ணுங்க, நடுவுத்துல விரல் வச்சு இந்த சென்டரை இப்படி ஃபிளிப் பண்ணிக்கோங்க. ஃபிளிப் பண்ணிட்டு உள்ள இருக்க இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க விரலால. அண்ட் இந்த கோன் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கணும். சேர்த்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ தட் எண்ணெயில் போடும்போது அது பிரியக்கூடாது.
அப்புறம் இப்போ நம்ம உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்து நீங்க ஒரு ஃபோல்ட் கொடுக்கணும். ஃபோல்ட் கொடுத்து ஆப்போசிட் சைடுல அட்டாச் பண்ணிக்கோங்க. சோ தட் நம்ம சமோசா வந்து அழகா பிளேட்ல வச்சீங்கனா உட்காரும். இப்போ மத்த பீசஸ்க்கு நான் அதே மாதிரி பண்ணிடுறேன். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஆனா எண்ணெய் வந்து மீடியமா தான் ஹாட்டா இருக்கணும். அப்புறம் நம்ம சமோசா பொரிக்கும் போது லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சான்னு பாக்குறேன். இன்னும் எண்ணெய் சுடல. இன்னும் கொஞ்ச நேரம் சுடட்டும் எண்ணெய். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மாவு மேல வந்துருச்சு. எண்ணெய் வந்து கரெக்டான சூட்ல இருக்கு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ மீடியம் ஆக்கிக்கோங்க. ஏன்னா சமோசா மைதால பண்றது அதனால வேகணும் அது நல்லா. இப்போ நான் சமோசாவை எண்ணெய்க்குள்ள போடுறேன். அப்போ இந்த மாதிரி சமோசாவை திருப்பி விடுங்க. இன்னொரு சைடு வேகணும். சமோசா வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆயிடும். ஃப்ளேம் பெருசே ஆக்காதீங்க, சின்னதாகவே இருக்கட்டும், இல்லாட்டி மாவு சரியா வேகாது. நான் அதுக்குள்ள போயிட்டு மீதி இருக்க சமோசாலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சமோசா வந்து அழகா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. சமோசா எடுத்துக்கலாம். பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேல போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் அதுல ட்ரெயின் ஆயிடும். அதே மாதிரி மீதி இருக்க சமோசாவையும் நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் எப்பவுமே சின்னதாகவே இருக்கட்டும். சமோசா சர்வ் பண்ணிடலாம். இந்த கிறிஸ்பான சமோசாவை உங்களுக்கு ஒடிச்சு காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சமோசா. அதுவும் இந்த சமோசா வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணாது, ஓகேங்களா. ஒன்லி நம்ம ஜிஞ்சர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கோ. இஞ்சி மட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.